Hello friends, welcome back to Sterlin Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் வந்திருக்கு. நாங்கள் இந்த பனானா ட்ரீ வச்சுருந்தோம்னா நீங்கள் இங்கே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சின்னதாக தான் வாங்கி வச்சுருந்தோம் சாப்ளிங் ஆட்டு. இது நாங்கள் இன்றைக்கி லீஃபை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் பெருசான போகிறோம் கட் பண்ணிக்கலாம்னா எங்களுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை. அதனால தான் நாங்கள் இப்போவுமே இதை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுவரை நீங்கள் ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுறது தொடங்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது லீஃபும் வந்திருக்கு. அதான் நாங்கள் இதை விட்டுடலான்னு நினைக்கிறோம். இந்த லீஃப் இது ரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. ரெண்டு லீஃபு இது கொஞ்சம் வாடி தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, அதை தான் வெட்டலான் இருக்கிறோம். நைஃப் வச்சு தான் வெட்டுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லீஃப் எடுத்தாச்சு. ஒன்று லைட்டாக கிழிஞ்சு போச்சு. நாங்கள் நைஃப் தான் யூஸ் பண்ணோம். வீட்டில் வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃபை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வெட்டணும். இனி இதை வாஷ் பண்ணி இதை கழுவிட்டு இதில் சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்களுக்கு டூருக்கு போகிறீங்கன்னா இதை கொஞ்சம் அந்த வாட்டுறது ப்ரொசஸ் சொல்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் அடுப்பில் காட்டி அது கொஞ்சம் ஃபோல்ட் ஆகுறது மாதிரி உங்களுக்கு ஈஸி ஆகும். அப்போ நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு பார்சல் ஆட் கூட உங்களுக்கு லஞ்சுக்கோ இல்லைன்னா ட்ராவலுக்கோ கொண்டு போகலாம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது லேண்டில் தான் வளர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு லீஃப் வேணும்னா நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பாட் எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைமுக்கு உங்களுக்கு லீஃப் கிடைக்கும். இது நம்ம ஃப்ரூட்ஸ்க்கு வேண்டி தான் வளர்க்குறது இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஃப்ளவர் இதுக்கு பூக்காக வளர்க்குறதுல இது இலையே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுல, அதுக்கு தான் வளர்க்குறோம். நீங்கள் கூட இப்படி ட்ரை பண்ணலாம். இப்படி கொஞ்சம் பெரிய பாட்டை எடுத்து உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட இந்த சாப்ளிங் பொதுவாட்டோட கொஞ்சம் பொதுவான செடியோட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, நீங்களும் செய்தீங்கன்னா. ஏன்னா ஒரு லீஃப் கிடச்சா கூட அதில் ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை கழுவி வச்சுக்கிறோம். இப்படி இந்த எட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது பெட்டர், ஏன்னா அது சாப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அது நீட்டாக உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும். கீழே கழுவிருக்கிறோம். இந்த ப்ரௌனான இதை ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கிழிஞ்சிட்டு அதனால சிசர் வச்சு ரிமூவ் பண்ணலான் இருக்கும். எங்களுக்கு இந்த சின்ன இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.